ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் செகண்ட் யூனிட், இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இது இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்துட்டு நம்ம இந்தியாவோட காலநிலை, மழை பரவல், இந்த லெசனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம காரணிகள் என்னென்னா, அச்சங்கள், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவகால காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றோட்டங்கள், இவையெல்லாம் தான் வந்துட்டு இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள். இது எல்லாத்தையும் பற்றி ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட கிளைமேட் பற்றி பார்க்கலாம். காலநிலை கிளைமேட் வந்துட்டு பார்த்தோனாக்கா, நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் சைடில், சவுத் சைடில் வந்துட்டு வெயில் நாள்லேயும் சரி பனி நாள்லேயும் சரி, நீங்கள் பனி நாள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே பனி பெய்யும், ஆனால் இதை விட அதிகமாக நம்ம நார்த் சைடில் பார்த்தோனாக்கா பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெயில் நாள்லேயும், கோடை காலத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்துட்டு இங்கே வெயில் அதிகமாக தான் காயும், ஆனால் அதை விட அதிகமாக வட மாநிலங்களில் வெயில் அதிகமாக காயும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஏன் இருக்குது அப்படின்னு தெரியணுன்னா, வந்துட்டு இதுக்கு காரணம் வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் வந்துட்டு தட்ப வெப்பநிலை வந்து மாறுபடுது, அந்த வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது தான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காரணம். அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த கிளைமேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள், ஃபர்ஸ்ட் வந்து அச்சம் பரவல், இந்தியாவோட லேட்டிடியூடல் பொசிஷன், அடுத்தது கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவோட லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ட், இந்த பூமியில் லேட்டிடியூட்னல் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா வந்துட்டு 8:04, அதாவது 8 degrees 4 minutes வட அச்சம் முதல், 37:06 வட அச்சம் வரை அமைந்துள்ளது. இதுதான் வந்துட்டு இந்தியாவோட லேட்டிடியூட்னல் பொசிஷன், அதாவது 8 degrees 4 minutes 4 minutes நார்த் லேட்டிடியூட்லேருந்து 37 degrees 6 minutes லேட்டிடியூட் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தோனாக்கா 23 degrees 23:30 வட அச்சமான கடகரேகை நாட்டை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. கீழே 8:04 மேலே 37 degrees 6 minutes வரைக்கும் இதோட லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ட் இருக்குது, இந்தியாவோட லேட்டிடியூட்னல் எக்ஸ்டென்ட்டு. இதுக்கு நடுவில் வந்துட்டு 23:30 இருக்கிற அந்த கடகரேகை என்று அழைக்கப்படும் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு, அந்த லேட்டிடியூட் வந்துட்டு இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிக்கிறது. இந்த கடகரேகைக்கு, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத்து தெற்கே அமைந்துள்ள பகுதிகளில் வந்துட்டு, அதாவது நம்ம சைடில் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற சூழலும் நிலவுகிறது. வெய்ய கோடை காலத்தில் ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கும், குளிர்காலத்தில் மிதமான ஒரு குளிரில் தான் வந்துட்டு நம்ம சவுத் சைடு இருக்கும். அதுவே ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு நார்த் சைடில் மேலே இருக்கிற பகுதிகளில் வந்துட்டு மித வெப்ப காலநிலையை கொண்டுள்ளது. அதாவது இங்கே கோடை காலத்தில் இப்பகுதியோட வெப்பம் வந்துட்டு 40 degrees Celsius மேலாகவும், குளிர்காலத்தில் இதோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னாக்கா உறைநிலையை ஒட்டியும் உள்ளன. ரொம்ப உறைப்பனி வந்துட்டு இந்த காலகட்டங்களை நார்த் சைடில் நம்மளால் காண முடியும். அடுத்ததாக நம்மளோட கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுற இன்னொரு ஃபேக்டர் பார்த்தோன்னாக்கா உயரம், ஆல்டிடியூட். இது வந்து என்னென்னா, நம்ம பூமியோட நிலப்பகுதியிலிருந்து மேலே ஹைட் போக போக வந்துட்டு அந்த பூமி அந்த வெப்பம் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் வந்துட்டு ஒரு ஒரு 1000 meters உயரத்திற்கும் வந்துட்டு 6.5 degrees Celsius என்ற அளவில் வந்து வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வந்து இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று பெயர். நம்ம ஹைட் மேலே போக போக வெப்பம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால தான் மலைப்பகுதியிலலாம் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிராக இருக்கும். சமவெளி பகுதியை காட்டிலும் மலைப்பகுதியில் குளிராக இருக்கிறது காரணம் அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால தான். சரிங்களா, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்டர் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு வெப்பம் மற்றும் அழுத்த வேறுபாடுகளை தோற்றுவிப்பதன் மூலம்
மழை பொழிவையும் பாதிக்கின்றது. இது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடல்ல இருந்து நம்ம வாழ்விடம் வந்துட்டு எவ்வளவு தொலைவில் இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட காலநிலை அமைகிறது. இந்த காலநிலை மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஆதிக்கம் வந்து கடல் கிட்ட இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம தீபகற்ப இந்தியா, நம்ம சவுத் சைட் பார்த்தோம்னா கடலுக்கு சற்று அருகில் இருப்பதனால இந்த பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. அதனால தான் வந்துட்டு இந்த பகுதியில் வந்து குளிர்காலம் ரொம்ப குளிராலாம் இருக்காது, ஒரு மிதமான குளிரோடு காணப்படுவதுமாகவும் வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலையையும் கொண்டுள்ளது. நார்த் சைடை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப ஹெவியான பனிப்பொழிவும் அங்கே இருக்காது, அந்த அளவுக்கு வெப்பநிலையும் நம்ம சைடில் இருக்காது. இதுக்கு காரணம் வந்துட்டு கடல்களோட ஆதிக்கம் இல்லாத காரணத்தினால மத்திய மற்றும் வட இந்திய பகுதியில் கோடையில் கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுகிறது. புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு கடல்லேருந்து தூரமாக இருக்கிறதுனால இங்கே வெப்பமும் அதிகமாக தான் இருக்கும், குளிரும் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கடல் வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய ஃபேக்டர், மழை பொழிவுக்கும் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. எப்படின்னா, கடற்கரை பகுதியில் வந்துட்டு காற்றில் ஈரப்பதம் மிகுந்து இருப்பதனால இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கடலுக்கு ரொம்ப அருகில் இருக்கிற கல்கட்டாவில் வந்து மழை பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகவும், உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகானீரில் வந்துட்டு மழை பொழிவு 24 சென்டிமீட்டர் ஆகவும் அமைந்திருக்குது. இது வந்து மழை பொழிவுக்கு வந்துட்டு கடல் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக ரோல் ப்ளே பண்ணுதுன்றதுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெப்பம் அதிகமாகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, கொச்சி வந்துட்டு கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதுனால இதோட வருடாந்திர சராசரி வெப்பம் வந்துட்டு 30 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகாமல் தான் இருக்குது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி வந்துட்டு கடற்கரையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இதோட வருடாந்திர சராசரி வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடல்லேருந்து நம்மளோட வாழ்விடம் அமைந்திருக்கிற தூரம் பொறுத்து நம்மளோட காலநிலை மாற்றம் அடையுது. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் அடுத்த ஒரு முக்கிய காரணி என்னன்னு பார்த்தா பருவக்காற்று. இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகள் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன் மாதம் மத்தியில் வந்துட்டு சூரிய கதிர்கள் செங்குத்தாக இந்தியா மேலே விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மே எண்டோட சம்மர் சீசன் முடிஞ்சிடும். கோடை காலம்ன்றது வந்து மேயோட முடிஞ்சிட்டு ஜூன்லேருந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜூன் மிட்டில் தான் வந்துட்டு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுந்தாலும் வெயில் வந்து குறையிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணம்தான் வந்துட்டு வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பொழிகிறது. இந்த தென்மேற்கு பருவக்காற்றுனால தான் வந்துட்டு வெப்பநிலை குறைந்து மழை பொழிவு ஆரம்பமாகுது. இதே போல வந்துட்டு தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. அடுத்த ஃபேக்டர் நம்ம பார்க்க போகிறது நிலத்தோற்றம். இந்தியாவோட நிலத்தோற்றம், அதாவது மலை எங்கே அமைஞ்சிருக்கு, கடல் எங்கே இருக்குது, சமவெளி எங்கே இருக்குது, இதெல்லாமே வந்துட்டு இந்திய காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மழை அளவில் பெரும் அளவில் பாதிக்கின்றது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியாலேருந்து வீசும் கடும் குளிர்காற்றை வந்துட்டு இமயமலைகள் தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாகவே வைத்திருக்கிறது. இதனால தான் வந்துட்டு குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. அமெரிக்காவெலாம் கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே வந்து வின்டர் சீசனில் அந்த அளவுக்கு பனி இருக்காது. இதுக்கு காரணம் வந்து இமயமலை வந்து குளிர்காற்றை தடுத்து நிறுத்திடுது, அதனால தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மேற்கு சரிவு பகுதியில் வந்துட்டு நிறைய கனமழை பெறுது. அதுவே மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைமறைவு பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருக்கும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய பகுதிகள் மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றது. இந்த நம்ம ஊர் சைடில் வந்துட்டு மழை குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம இடம் வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளோட காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருக்கிறது தான். இந்த பருவத்தில் வந்துட்டு மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூர் 280 சென்டிமீட்டர் மழை பொழிவையும், மலைமறைவு பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரும் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் பெறுகின்றன. இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மங்களூர் வந்துட்டு மலையில், அது ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே அதிக மழை பொழிவும்,
மேற்கு தொடர்ச்சி மலையில் வேறொரு பக்கத்தில் இருக்கிற பெங்களூர் வந்துட்டு 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு தான் வந்துட்டு பெறுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜெட் காற்றோட்டங்கள். நம்ம வளிமண்டலம் அட்மாஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த 5 லேயர்ஸில் வந்து டாப் லேயர்ஸில் வந்துட்டு குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என அழைக்கப்படுகின்றன. இது வந்து ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி உப அயன மேலை காற்றோட்டம் வடபெறும் சமவெளிகளிலிருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவ காற்று உருவாகின்றது. அதே மாதிரி கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவ காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.